வேர்களை வெளிச்சமிட்டு காட்டிய கலைஞன். தமிழ் சினிமாவை புதிய திசைக்கு செலுத்திய இயக்குனர் பாரதி ராஜாவின் சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். பாரதி ராஜா அல்லி நகரத்தில் பிறந்தது 1941 ஆம் ஆண்டு. அக்கா இரண்டு பேர், அண்ணன்கள் இருவர், ஒரு தம்பி ஒரு தங்கை என பெரிய குடும்பம். பெரியமாயத்தேவர் கருத்தம்மாவின் 5வது வாரிசுதான் பாரதி ராஜா. சினிமாவில் ஆர்வம் இருந்தாலும் பாரதி ராஜா செய்த முதல் வேலை சுகாதார ஆய்வாளர். மாதச் சம்பளம் 75 ரூபாய். சென்னை வந்து பெட்ரோல் பங்கில் வேலை, டிராமா ட்ரூப் என பல வேலைகளை பார்த்த பிறகுதான் அவரால் ஒரு உதவி இயக்குனராக ஆக முடிந்தது. சினிமாவுக்கு வருவதற்கு முன்னால் ஊர் சிரிக்கிறது, அதிகாரம், சும்மா ஒரு கதை என திருவிழா காலங்களில் இயக்கி நடித்திருக்கிறார். அதன் பிறகுதான் புட்டன்ன கண்களிடம் உதவி இயக்குனராக சேர்ந்து சினிமா கற்றார். சென்னையில் ஆரம்பத்தில் சேர்ந்து தங்கியிருந்த நண்பர்கள் இளையராஜா, கங்கையமரன், ஆர் செல்வராஜ். சென்னை கச்சேரி ரோடில் ஒரு சிறு வீட்டிலிருந்துதான் இவர்களின் பயணம் தொடங்கியது. இதுவரை தமிழில் 33 படங்களும், தெலுங்கில் 4 படங்களும், ஹிந்தியில் 4 படங்களும் இயக்கியிருக்கிறார் பாரதி ராஜா. பாரதி ராஜா அறிமுகப்படுத்திய புதுமுகங்கள் பாக்யராஜ், ராதிகா, விஜயன், நிழல்கள் ரவி, கார்த்திக், ராதா, ரேவதி, பாபு, நெப்போலியன், ரஞ்சிதா என நீண்டு கொண்டே போகும். அவரது உதவியாளர்கள் சினிமாவில் ஆதிக்கம் செய்த வரலாறும் அதிகம். சுட சுட சமைத்த நாட்டுக்கோழி குடம்புக்கு பாரதி ராஜா அடிமை. நண்பர்களை ஞாயிற்றுக்கிழமை விருந்துக்கு அழைத்து பேசி சிரித்து மகிழ்வார். பாரதி ராஜாவின் படைப்புலக வெற்றிக்கு தேசிய விருது, தமிழக அரசு விருது, ஆந்திர அரசு விருது, பத்மஸ்ரீ, கலைமாமணி, டாக்டர் பட்டம் என ஏராளமாக பெற்றிருக்கிறார். பாரதி ராஜாவுக்கு பிடித்த நடிகர் சிவாஜி, அவரை தொடர்ந்து கமல். பாரதி ராஜாவின் படங்களில் அவருக்கே மிகவும் பிடித்தது 16 வயதினிலே, முதல் மரியாதை மற்றும் வேதம் புதிது. ஆத்ம திருப்தியாக பிடித்த படம் காதலோவியம். பாரதி ராஜாவின் படங்களில் வெள்ளை உடையணிந்த பெண்கள், சூரியகாந்தி பூ, மலை அருவி, செம்மன், மாட்டு வண்டி, ஒற்றை பள்ளிக்கூடம், அதில் ஒரு ஒற்றை வாத்தியார் கண்டிப்பாக இடம்பெறுவார்கள். புலிகள் தலைவர் பிரபாகரனுக்கு பிடித்த இயக்குனர் பாரதி ராஜா தான். ஈழத்தமிழர் போராட்ட வரலாற்றை பாரதி ராஜாவால் எடுக்க முடியும் என்று மனதார நம்பினார் பிரபாகரன். அதை பாரதி ராஜாவிடம் கேட்கவும் செய்தார். பாரதி ராஜாவும் சம்மதம் சொன்னது வரலாறு. எப்பவும் விரும்புகிற டிரெஸ், டிஷர்ட் மற்றும் ஜீன்ஸ். ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகளின் அழைப்பின் பேரில் அங்கு சினிமா பற்றி வகுப்புகள் எடுத்திருக்கிறார் இந்த அள்ளி நகர பாரதி ராஜா. அதிகம் வெளியில் தெரியாத விஷயம் என்னவென்றால், இவர் சிறப்பாக ஓவியம் வரைவார். அதை நெருக்கமான நண்பர்களிடம் காட்டி மகிழ்வார். காட்சி அமைப்புகளை வரைந்து வைத்துக் கொள்கிற அளவுக்கு அவரது ஓவியம் நுட்பமானது. 1991 ஆம் ஆண்டில் சிகரெட் புகைப்பதை நிறுத்தினார் பாரதி ராஜா. மத்திய அரசு இலங்கை தமிழர்கள் நலனுக்காக எதுவும் செய்யவில்லை என குற்றம் சாட்டி பத்மஸ்ரீ விருதை திருப்பி அனுப்பினார். அப்போதைய குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டிலும் அதை பெற்றுக்கொண்டு ஒப்புதல் பெற்று கடிதம் எழுதினார். 1986 ரஷ்யா படவிழாவில் முதல் மரியாதை திரைப்படத்தை திரையிட்டார்கள். சப்டைட்டில் போட்டும் அந்த படத்தை புரிந்து கொள்ள சிரமப்பட்டார்கள் மக்கள். விழாவுக்கு போயிருந்த ராஜ்கபூர் ரஷ்ய மொழியில் முழுக்க முழுக்க ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்தார். மக்கள் பாராட்டினர். கண்கள் நனைந்தது பாரதி ராஜாவுக்கு. கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா என 3 முதல்வர்களிடமும் நெருங்கி பழகியவர். எம்ஜிஆர் அன்புடன் அழைப்பது வாங்க டைரக்டர், கலைஞர் என்னப்பா பாரதி, ஜெயலலிதா மிஸ்டர் பாரதி ராஜா. 16 வயதினிலேவில் ஆரம்பித்து புதிய வார்ப்புகள் வரை பார்த்துவிட்டு எல்வி பிரசாத் தன்னை உதவி இயக்குனராக சேர்த்துக் கொள்ள முடியுமா என்று கேட்டதை தனது உச்சபட்ச கௌரவமாக எடுத்துக்கொள்வதாக சொல்வார் பாரதி ராஜா. பாரதி ராஜாவை மிகவும் பாதித்த இயக்குனர்கள் ஸ்ரீதர் மற்றும் கே பாலச்சந்தர். அவருக்கு மிகவும் பிடித்த இயக்குனர்கள் மணிரத்னம், சங்கர், அகத்தியன், சேரன், பாலா, அமீர், பாலாஜி சக்திவேல் மற்றும் வசந்த் பாலன். தன் அம்மாவின் பெயரில் எடுத்த கருத்தம்மா படத்துக்கு தேசிய விருது கிடைத்த போது தன் தாயாரையே விருது வாங்க செய்தார் பாரதி ராஜா. அந்த தாய் பெருமிதப்பட்டு மேடையிலேயே உணர்ச்சி வசப்பட்டது அருமையான நிகழ்வு. நினைத்தால் தேனிக்கு போய் அம்மா சமாதியில் உட்கார்ந்து தியானத்தில் இறங்கி விடுவார் பாரதி ராஜா.